Hello everyone, welcome to Perfect Plate Channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பக்கோரா. இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 450 கிராம் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி, 100 கிராம் துருவின கேபேஜ் கிட்டத்தட்ட 1/2 கப் இருக்குது, 100 கிராம் துருவின கேரட் கிட்டத்தட்ட இதுவும் 1/2 கப், 5 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு 1/2 கப் ப்ளஸ் 1 டேபிள்ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ சிக்கன்ஸ் எல்லாம் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இது கூட நம்ம துருவி வச்சுருந்த கேபேஜ் கேரட்டையும் சேர்த்து அது கூட நம்ம எல்லா மசாலா பொடியும் சேர்த்துடலாம். மல்லித்தூள், ஜீரகப்பொடி, மிளகாய்த்தூள், மஞ்சள், கரம் மசாலா, உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமுமே மசாலா அந்த கேபேஜ் எல்லாம் கூட்டாகணும் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இது கூட நம்ம கடலை மாவை சேர்த்துடலாம். கடலை மாவை சேர்த்தும் லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை சின்ன சின்ன ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு சின்னதாக ஒரு மாவு எடுத்து அதில் போட்டு பாருங்கள், நல்லா பொறிஞ்சு மேலே வரும். இப்போது நம்ம சிக்கன் பக்கோரா பீசஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். கைகளில் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் ஸ்பூன்லேயே டைரெக்டாக நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். லைட்டாக அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை எப்போவுமே லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு சேர்க்கும்போது எப்போவுமே நல்லா மூழ்கி பொரியற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் வெந்து நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமா ஆனோடனே இதை ஒரு தனி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேட்ச் இதில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம பக்கோரா செய்யும்போது இதில் கலந்திருக்க தண்ணி அளவு சரியாக இருக்கணும். தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அது பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம சிக்கன் பக்கோராஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை மாற்றிட்டு ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வறுபட்டோன்னே நீங்கள் வந்து நம்ம பக்கோராஸில் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அருமையான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பர்ஃபெக்ட் பிளேட்ஸ்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.